பாண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் அன்பானவர்களே எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்கன்னு நம்புற நல்லா இருக்கணும் நன்றாக இருப்பதற்காகத்தான் இந்த வார்த்தைகள் பேசப்படுகிறது தேவனுடைய வார்த்தையை சொல்லும்போது அதில் ஒரு மகிழ்ச்சி இருக்குது அதை போதும் ஒரு மகிழ்ச்சி இருக்குது அந்த வார்த்தை சொல்கிறபடி நடந்துட்டோன்னா அதை விட பெரிய மகிழ்ச்சி அதனால தான் வெளிப்படுத்தின விசேஷம் முதலாம் அதிகாரத்தில் இந்த வசனத்தை வாசிக்கிறவர்களும் இதை கேட்குறவங்களும் இதில் எழுதியிருக்கிறபடி கை கொள்கிறவங்களும் பாகியவான்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது நல்ல வார்த்தைகள் நமக்கு கிடைக்கும்போது அதை கேட்கணும் முடிஞ்ச வரைக்கும் அதுக்கு நம்ம ஒபே பண்ணணும் அப்படி நம்ம செயல்பட துவங்கினோன்னா அன்பிற்குரியவர்களை மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை நாம் அனுபவிக்க முடியும் தேவன் தம்முடைய ஆசிர்வாதத்தை நிறைவாய் நமக்கு கொடுப்பார் கத்தருடைய வார்த்தைகள் ஒவ்வொரு நாளும் நம்மை புதுப்பித்து கொண்டே இருக்கிறது புதிய பலனை கொடுக்கிறது புதிய சத்துவத்தை கொடுக்கிறது புதிய விதத்தில் நம்மை உயர்த்துகிறது கனப்படுத்துகிறது ஆசிர்வதிக்கிறது அந்த விதத்தில் இன்றைக்கு நான் உங்களோடு கூட புதிய ஏற்பாட்டிலிருந்து ஒரு வாக்குத்த வசனத்தை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் என்ன வாக்குத்த வசனம்னு கேட்டிங்கன்னா ரெண்டு தசனோடிக்கர் புஸ்தகம் மூன்றாவது அதிகாரம் மூன்றாவது வசனம் அந்த வசனத்தை முதலாவது உங்களுக்காக வாசித்து விடுகிறேன் கத்தரோ உண்மையுள்ளவர் அவர் உங்களை ஸ்திரப்படுத்தி தீமை என்று விளக்கி காத்துக்கொள்வார் தீமை என்று கத்தரினை விளக்கி காத்துக்கொள்வார் கொள்வார் எவ்வளவு தீமை பாருங்கள் நம்மை சுற்றிலும் தீமையான காரியங்கள் நிறைய இருக்குது கொஞ்சம் நம்ம அசந்துட்டோம்னா அழிவை சந்திக்க வேண்டியிருக்கும் எல்லா பக்கமும் ஈவில் திங்ஸ் பொல்லாத ஆவிகளுடைய செயல்பாடுகள் எல்லா பகுதியிலேயுமே நம்மை கழுப்பதற்கான சதி நடந்து கொண்டே இருக்கிறது இத்தனை தீமைகள் தீங்குகள் நம்மை சுற்றிலும் இருந்தாலும் அன்றர் சொல்கிறாரு எல்லா தீங்குக்கும் நான் உன்னை விளக்கி காப்பேன் கவலைப்படாத நான் உன்னை காத்துக்கொள்வேன் எல்லாத்துக்கும் விளக்கி காத்துக்கொள்வேன் பல சூழ்நிலைகளில் தீமை நம்மை பிடித்து கொள்வதற்கு முயற்சிக்கிறது தீமை நம்மை மேற்கொள்வதற்கு முயற்சிக்கிறது தீமை நம்மை அழித்து விடுவதற்கு முயற்சிக்கிறது அப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலே நாம் எல்லாவற்றையும் வெற்றி கொண்டு மேலே 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 நாம் கடந்து வருவதற்கு உயர்ந்து வருவதற்கு ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார் என் அன்பு சகோதர சகோதரிகளே தீமியன்று நம்மை கத்தர் விலக்கி காத்துக் கொள்வாராம் இந்த உலகத்தில் இருக்கும்போது மாத்திரம் அல்ல இந்த உலகத்தை விட்டு நாம் கடந்து செல்கிற வரைக்கும் அவர் நம்மை காத்துக்கொள்வார் இந்த வாக்கு இந்த நாளுக்குரியது இந்த மாதத்துக்குரியது இந்த வருடத்துக்குரியது என்பதல்ல காத்துக்கொள் வேண்டு சொன்னால் அந்த உலக ஓட்டத்தை நிறைவு செய்கிற வரைக்கும் அவர் உங்களை காத்துக்கொள்வார் பக்தன் பவுல் இப்படி சொல்கிறான் ரெண்டு திமுத்தி புத்தகம் நான்காவது அதிகாரம் பதினெட்டாவது வசனம் கத்தர் எல்லா தீமையும் நன்றி என்னை ரட்சித்து தம்முடைய பரமராஜ்யத்தை அடையும்படி காப்பாற்றுவார் எல்லா தீமையும் நன்றி ரட்சித்து பரமராஜ்யம் செல்ற வரைக்கும் அவர் காப்பாற்றுவாராம் எல்லா பிரச்சனை எல்லா போராட்டம் எல்லா கஷ்டத்துக்கு நடுவுல ஆண்டவர் உங்களையும் என்னையும் காப்பாற்றி அவர் ஆசிர்வதிப்பார் நம்முடைய தேவன் தீமை என்று நம்மை விளக்கி காக்கிறவர் எவ்வளவு தீமைகள் பிரியமானவர்களே நம்மை சுற்றிலும் பல்வேறு சூழ்நிலைகள் நெருக்குகிறது நான் யோசித்து கூட பார்க்க மாட்டோம் அவ்வளவு மிக கவனமாக நாம் பயணம் செய்தாலும் நம்மை தட்டி வீழ்த்துவதற்கு தீமையான விஷயங்கள் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது அந்த தீமைகளுக்கு நடுவில் தேவன் நம்மை விளக்கி பாதுகாப்பேன் என்று சொல்கிறார் எத்தனை தந்திரத்தோடு சத்துரு நமக்கு உரதமாக எழும்பி வந்தாலும் இந்த ஆண்டவர் நம்முடைய மெய்ப்பனாய் இருக்கிறதுனால அவர் நம்மை கைவிட மாட்டார் அவர் நம்மை காப்பாற்றுவார் ஏசு கிறிஸ்து வந்து ஒரு நல்ல மேய்ப்பர் என்று பேதம் சொல்லுது நானே நல்ல மெய்ப்பன் என்று அவரே சொன்னார் நல்ல மெய்ப்பன் தன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுப்பான் என்றும் அவர் சொன்ன வார்த்தையை நாம் பார்க்கிறோம் ஜீவனை கொடுப்பான் நமக்காக நம்முடைய தேவன் நல்ல மெய்ப்பனாய் இருப்பதினாலே அவர் நமக்கு துணையாக இருப்பதனால நாம் எதை பற்றி கவலைப்பட வேண்டிய விஷயம் இல்லை தைரியமாக இருக்கலாம் நீங்கள் தைரியமாக இருங்க ஏனென்றால் ஏதாகிலும் ஒரு துஷ்ட வல்லமை தீங்கு நமக்கு உரதமாய் வருகின்ற சொன்னால் நல்லமைப்பெண் தன் உயிரை கொடுத்தாகிலும் நம்மை மீட்டுக்கொள்வார் அதைத்தான் அவர் செய்தார் நல்லமைப்பெண் தன்னுடைய ஜீவன் போனாலும் பரவாயில்லன்னு சொல்லி ஆடுகளை எந்த துஷ்டமிருங்களும் தொடாதபடி அவன் போராடுவான் தாவிது சொல்கிறான் ஒரு விசை நான் மந்தையை மேய்ச்சிட்டு இருக்கும்போது போது ஒரு ஒரு விசை கரடி வந்தது சிங்கம் வந்துச்சு ஆட்டை இழுத்துட்டு போயிடுச்சு நான் பின்தொடர்ந்து போய் அவைகளுடைய வாய்க்கு ஆட்டை நான் காப்பாற்றினேன் ரட்சித்தேன் சிங்கத்தை அடித்து கொன்று கரடியை அடித்து கொன்று அந்த ஆடுகளை தாவிது காப்பாற்றினான் நல்ல மீப்பனாக வெளிப்பட்ட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிற்கு ஒரு அடையாளமாக தாவிது இருந்தார் இப்பொழுது ஏசு கிறிஸ்து நமக்கு நல்ல மெய்ப்பராக இருக்கிறார் எந்த தீங்கும் நம்மை அணுகாதபடி எந்த துஷ்ட வல்லமைகளை தொடாதபடி அவர் வேலையெடுத்து காப்பாற்றும்படிக்கு அவர் நல்ல ஒரு மெய்ப்பராக இருக்கிறார் தீங்குன்னு சொல்லும்போது நிறைய விஷயத்தை நம்ம தீங்குன்னு சொல்லலாம் ஆனால் இந்த இடத்துல ஒரு மூணு விஷயத்தை மாத்திரம் நான் உங்களுக்கு சொல்ல நினைக்கிறேன் தீங்கிலிருந்து கத்தர் உங்களை விலக்கி பாதுகாப்பதற்கு முதலாவது துர்குணம் இந்த துர்குணம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடாது தேவன் விரும்பாத துர்குணம் தேவன் அருவருக்கக்கூடிய துர்குணத்துக்கு ஆண்டவர் எரிச்சல் உள்ளவராக இருக்கிறார் துர்குணம் இல்லாமல் நற்குணம் உள்ளவர்களாக வாழ்ந்தாலே போதும் அவர் தீங்குக்கும் நம்மை விளக்கி பாதுகாப்பார் சங்கீதம் பதினெட்டு இருபத்தி மூன்றில் இப்படி வாசிக்கிறோம் அவர் முன்பாக நான் மன உண்மையாய் இருந்து என் துர்குணத்திற்கு என்னை விளக்கி காத்துக்கொண்டேன் மன உண்மையாய் நடந்து என் துர்குணத்திற்கு என்னை விளக்கி காத்துக்கொண்டே என்று சொல்கிறார் தீங்குக்கு கத்தர் நம்ம விளக்கி பாதுகாக்கணும்னா துர்குணத்தை நம்ம மாற்றணும் தவறான குணங்கள் ஆண்டவர் வெறுக்கக்கூடிய குணங்களுக்கு நாம் விலகி நற்குணம் உள்ளவர்களாக நல்ல ஸ்பாவங்கள் உள்ளவர்களாக இருக்கணும் துன்மார்க்கரை பாருங்களேன் துன்மார்க்கர்கள் துர்குணத்தினால் நிரம்பி இருக்கிறார்கள் துன்மார்களுடைய நினைவு துன்மார்களுடைய எண்ணம் துன்மார்களுடைய சிந்தனை அத்தனையும் துர்குணத்தாலே நிரம்பி இருக்கிறது துர்க்குணத்தால் நிரப்பப்பட்டவர்கள் துன்மார்கர் இதை குறித்து நாம் நீதிமொழிகள் புஸ்தகம் பனிரெண்டாம் அதிகாரம் இருபத்தி ஓராவது வசனத்தில் வாசிக்கும் போது நீதிமானுக்கு ஒரு கேடும் வராது துன்மார்க்கரோ தீமையினால் நிறையப்படுவார்கள் தீமை யாருக்கு தீங்கு யாருக்குன்னு சொன்னால் துன்மார்கருக்கு அகவிதான் துர்குணத்தை நம்ம விட்டுறணும்

தீம் அவனை விட்டு போகாது வெரைட்டி வெரைட்டி அடிக்கும் அவனை வந்து சந்தோஷமாக வாழ விடாது துன்மார்க்க குணம் துர்குணம் ஆகவே தீங்கிலிருந்து கத்துறவங்களை விளக்கி காத்துக்கொள்ளணும்னா தேவ பிள்ளைகள் மனசில் வைக்க வேண்டிய விஷயம் இது துர்குணம் நற்குணம் அல்ல என்று உங்களுடைய மனசுக்கு இல்லையா உடனே அதை விட்டு விலகுங்க துர்குணத்தை விட்டு விலகுங்கள் என கண்பான தெய்வத்தினுடைய பிள்ளைகளே துர்குணத்திற்கு நீங்கள் முற்றிலும் விலகி உங்களை காத்து கொள்ளும் போது துர்குணத்தை விரும்பாதவர்களால் வெறுத்து விடுகிற போது ஆண்டவர் உங்களை திங்குக்கும் விளக்கி காப்பார் நற்குணம் வந்துருச்சுனாவே போதும் ஆண்டவர் விடவே மாட்டார் எவ்வளோ நெருக்கடி வந்தாலும் எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் கஷ்டம் வந்தாலும் அதுக்கு நடுவில் இருந்து உங்களை அவர் காப்பாற்றுவார் ரட்சிப்பார் மீட்பார் என் பிரிய சகோதர சகோதரிகளே அருணாதர் ஏசு கிறிஸ்துவ ஆண்ட இயேசு கிறிஸ்து உங்கள் வாழ்க்கையில் உங்களுடைய ஜீவிதத்தில் மகிமையானவைகளை செய்வார் நம்பிக்கையோடு காத்திருங்கள் நல்ல குணத்தை மாத்திரம் வெளிப்படுத்துவோம் துர்குணம் என்பது தீமை அது தீங்குக்கு வழி வாசலை ஏற்படுத்தும் துர்குணம் உள்ளவர்கள் தீமையை அவர்கள் விலை கொடுத்து வாங்குவார்கள் துர்குணம் உள்ளவர்களுக்கு அத்தனை தீமையாகவே இருக்கும் தீமை இவர்களை வாரிக்கொண்டு போகும் வேண்டாம் நமக்கு துர்குணம் நற்குணத்தை நாம் அணிந்து கொள்வோம் தாவிது சொல்லுகிறான் இதோ என் தாய் என்னை பாவத்தில் கற்பந்தரித்தால் நான் துர்குணத்தில் உருவானேன் என்று சொல்லுகிறான் அந்த துர்குணம் நீங்குவதற்காக அவன் தேவனுடைய சமூகத்தில் ஜபிக்கிறதை நம்ம பார்க்குறோம் அன்பிற்குரியவர்களே தேவன் விரும்பாத குணம் இருக்குது துர்குணம் அதை கத்தர் வெறுக்கிறார் அருவருக்கிறார் என்று நீங்கள் உணர்கிறீர்களா அப்படின்னா துர்குணத்தை விட்டுட்டு வேகமாய் வெளியே வாங்க ஆண்டவரை நீங்கள் கனப்படுத்தும்படி அவரை பின்தொடரும்படி உங்களை தேவசமத்தில் ஒப்புக்கொடுங்கள் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் துர்க்குணம் இருந்துச்சுன்னு சொன்னால் அவன் நிச்சயமாகவே தீங்குக்கு உட்படுவான் தீங்கு அவனை பிடித்து கொள்ளும் துர்க்குணத்துக்கு பதிலாக நற்குணம் இருக்கும் பட்சத்தில் எந்த தீமையும் அவனை அணுகாது எந்த தீங்கும் அவனை தொடாது தொட முடியாது கத்தர் வேலியடைத்து காப்பாற்றுவார் உதவி செய்வார் இரண்டாவது நம்முடைய வார்த்தையை குறித்து நாம் கவனமாக இருக்கணும் தீமை நின்று கத்துறவங்களை ரட்சித்து தீமை நின்று விலக்கி காத்து கொள்ள வேண்டுமானால் வார்த்தையை நீங்க சரியா வைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் வாக்கு மிக சரியாக இருக்க வேண்டும் நம்முடைய நாவில எந்த பொல்லாங்கும் இருக்கக்கூடாது நம்முடைய நாவில எந்த தீங்கும் இருக்கக்கூடாது நாவில் பிறக்கக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளும் ஆண்டவருக்கு பிரியமுள்ள வார்த்தைகளாக இருக்க வேண்டும் இயேசு பிரசங்கம் செய்த போது இப்படி ஒரு வார்த்தை சொன்னார் மத்தியின் அச்சதின் ஐந்தாவது அதிகாரம் முப்பத்தி ஏழாவது வசனம் உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லுங்கள் இதற்கு மிஞ்சினது தீமையினால் உண்டாயிருக்கும் இந்த தீமை தீங்கு எப்படி வருது உள்ளதை சொல்லதைனா உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லுங்கள் இதற்கு மிஞ்சினது தீமையினால் உண்டாயிருக்கும் இந்த தீங்கு நம்மை அணுகுவதற்கான காரணம் இதுதான் தீங்கு அணுகாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் உள்ளதை சொல்லுங்கள் நல்லதை சொல்லுங்கள் தீங்குல தொடட்டு புத்தகத்தில் சங்கீத முப்பத்தி நாலு பதிமூணு உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் முதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விளக்கி காத்துக்கொள் உன் முதடுகளை கபட்டு வசனிப்புக்கு விளக்கி காத்துக்கொள் ரொம்ப கவனம் தீமிரண்டு சொன்னா விலக்கி கபட்டு வசனிப்புக்கு விளக்கி காத்துக்கொள்ளணும் கபட்டு வசனிப்பு வேண்டாம் எனக்கு இந்த சூழல் எனக்கு வேண்டாம் நான் வெறுத்து விடுகிறேன் உண்மையைதான் சொல்லணும் கபட்டு வசனிப்பு எனக்கு வேண்டாம் காரியம் சாய்த்து கொள்வதற்காக இல்லாத பொல்லாததெல்லாம் சொல்லி ஒரு மனுஷனை முகசூதி பாடுறது ஒரு மனிதனை உயர்த்துவது வார்த்தையை உயர்த்துவது உள்ளர ஒன்று வைத்து வெளியொன்று பேசுவது கபட்டு வசனிப்பு என்பது நம்மை தீமையில் ஆழ்த்தும் தீங்குக்கு உட்படுத்தும் தீமையின்றி கத்திரவங்களை ரட்சித்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அன்பானவர்களே வார்த்தையில் ரொம்ப கவனமா இருங்க உள்ளதையே சொல்லுங்க நல்லதையே சொல்லுங்க கபட்டு வசனிப்பு வேணாம் தப்புனா தப்புன்னு சொல்லுங்க ரைட்னா ரைட்டுன்னு சொல்லுங்க யாரை முகசூதி பண்ணாதீங்க மனசுல ஒன்று வச்சுட்டு வெளியில ஒன்று பேசாதீங்க பொய் வசனிப்பு வேண்டாம் இதெல்லாம் தீமைக்கான விஷயங்கள் தீமை கத்தை ரட்சித்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நாம் சத்தியம் பேச வேண்டும் சத்தியமான வார்த்தைகளை நாம் உட்கொள்ள வேண்டும் நீதிமொழிகள் பதினேழு இருபது சொல்கிறது மாறுபாடான இறுதியம் உள்ளவன் நன்மை கண்டடைவதில்லை புரட்டு நான் உள்ளவன் தீமையிலே விழுவான் புரட்டு நாவன் தீமையிலே விழுவான் வேண்டாம் புரட்டு பொய் வேண்டாம் மாறுபாடு வேண்டாம் கபட்டு வசனிப்பு வேண்டாம் இவைகளெல்லாம் தீங்குக்கு அடிகோளும் என கண்பான தெய்வத்தினுடைய பிள்ளைகளை தீமைக்கு கத்தரவுகளை விளக்கி ரட்சித்துக் கொள்வே என்று சொல்லுகிற போது நீங்கள் இவைகளிலே கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டும் இதெல்லாம் நம்மை தீங்குக்கு உட்படுத்துகிறது என்றால் இந்த கபட்டு வசனிப்பு இல்லாததை இருப்பதாக சொல்வது முகசூதி பாடுவது பொய் பேசுவது புரட்டு பேசுவது இப்படிப்பட்ட காரியங்களை நீங்கள் விட்டு விலகுங்கள் உள்ளதை உள்ளதென்று சொல்லுங்கள் இல்லதை இல்லதென்று சொல்லுங்கள் இதற்கு மிஞ்சினது எல்லாம் தீமையினால் நிரம்பி இருக்கும் எனது அருமை சகோதர சகோதரிகளே நீங்க நல்லா இருக்கணும்னு தானே கத்தர விரும்புகிறார் நீங்க மகிழ்ச்சியா இருக்கணும் நாம் பொய் சொல்லும் பொழுது அல்லது முகசூதி செய்யும் பொழுது நம்முடைய மனம் நம்மை குற்றப்படுத்தும் நம்முடைய மனசாட்சியில ஒரு விதமான விலகீனங்கள் இருக்கும் நம்முடைய மனசாட்சியில ஒரு விதமான அழுத்தம் ஏற்படுகிறது நம்முடைய மனசாட்சி எப்பொழுதும் தெளிவாக இருப்பதற்கு நாம் உள்ளதை உள்ளதென்று பேச கற்றுக்கொள்வோம் பொய் புரட்டுக்களை நாம் தவிர்ப்போம் கபட்டு நாவை கத்தர் அருவருக்கிறார் வெறுக்கிறார் எல்லாவற்றையும் நாம் மிகச் சரியாக பேசுவதற்கு கற்றுக்கொள்வோம்

ஆண்டவரிடத்தில் அந்த நியாயத்திற்பி நாளிலே கணக்கு கொடுக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது அதெல்லாம் சாத்தியம்தானா தானா எல்லாவற்றையும் விளக்கி சொல்வதற்கு எனக்கு அவகாசம் இல்லை அன்பானவர்களை இன்றைய டெக்னாலஜி நீங்க யோசித்து பாருங்கள் ஒரு மனிதன் ஒரு குற்றத்தை செய்த பிறகு அவனுடைய அலைபேசியில் இருக்கிற அழைப்புகள் எல்லாம் அழித்த பிறகு அவன் அனுப்பி ஏழை பெற்றுக்கொண்ட குறுந்தகவல்கள் எல்லாம் அழித்த பின்பு அது வாட்ஸ்அப்போ அல்லது எஸ்எம்எஸ்ஓ அழித்த பிறகு ஒரு வழக்கு ஒன்று வருகிறது அவன் குற்றம் சுமத்தப்படுகிறது என்று நிரப்படுத்துவதற்கு அரசாங்கம் அவன் அழித்துவிட்டவர்கள் எடுத்து ஆதாரமாய் காண்பிக்க முடிகிறது அந்த அளவுக்கு டெக்னாலஜி வளர்ந்திருக்கு வேலை செய்கிறதாம் மனிதனுடைய மூளை அதுவும் ஐன்ஸ்டீன் போன்றவர்களுக்கு நமக்கு எத்தனை சதவீதம் தெரியல இந்த பத்து சதவீதம் மூளை வைத்துக் கொண்டு மனிதன் கண்டுபிடிச்சிருக்கக்கூடிய நவீன சாதனங்கள் நீங்கள் உங்களுடைய தவறுகளை மறைக்க முடியாதபடி அது உங்களுடைய செயல்பாடுகள் அத்தனையும் பதிவு செய்து வைத்திருக்கிறது ஒருவேளை நீங்கள் ஆண்ட்ராய்டு போன் வைத்திருந்தால் உங்கள் ஆண்ட்ராய்டு போன இணையத்தில் வசதி இருக்கிறது அது கனெக்ட் சொன்னால் ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்கு போனாலும் அதை யாரோ ஒருவர் கவனிக்க முடியும் உங்களுடைய அலைபேசி ஒன்று போதும் உங்களுடைய சிம் கார்டினுடைய தொடர்பை வைத்துக்கொண்டு நீங்கள் எங்கு இருக்கு கண்டுபிடிக்க முடியும் எத்தனையோ வாய்ப்புகள் வசதிகள் இப்பொழுது வந்துவிட்டது ஆகவே நான் பேசக்கூடிய வார்த்தைகளுக்கு கடவுள் எப்படி கணக்கு கேட்பார் என்று கேள்வி கேட்க முடியாது நான் பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளும் பதிவு செய்யப்படுகிறது ஆகவே இந்த நாள் இந்த செய்திக்கு பிறகு பேசுவதிலே கவனமாயிருங்கள் உங்களுடைய வார்த்தைகளை பிரயோகப்படுத்துவதில் கவனம் ஆயிருங்கள் கத்திரங்களை ஆசிர்வதிப்பார் ஆண்டவருடைய வாக்கு இன்றைக்கு சொல்லுகிறது என கண்பானவர்களை என்று கத்திரங்களை விளக்கி காப்பாற்றுவார் முதலாவது நீங்கள் துர்க்குணத்தை விட்டுவிடுங்கள் இரண்டாவது வார்த்தையில பேசுவதில் கவனமாயிருங்கள் மூன்றாவது மிக கவனமாக ஜபம் செய்யுங்கள் நீங்கள் ஜபிக்கின்ற போது ஆண்டவர் எல்லா திங்குக்கும் உங்களுடைய விளக்கி பாதுகாப்பார் ஏசு கிருசு ஜபம் அண்ண கற்றுக் கொடுத்தார் ஜபம் அண்ண கற்றுக் கொடுக்கும்போது இப்படி சொன்னார் மத்திய நட்சத்தினுள் ஆறாவது அதிகாரம் பதிமூன்றாவது வசனம் எங்களை சோதனைக்குட்பட பண்ணாமல் தீமை என்று எங்களை கொள்ளும் தீமை இருந்து கத்தர் உங்களை விளக்கி காப்பார் என்று சொன்னால் அன்பானவர்களை ஜபிக்கணும் ஆண்டவர் உணர்த்தார் பழையற்பாட்டில் சங்கீதக்காரனுடைய சங்கீத வரிகளை கவனித்து பாருங்கள் ஒரு சங்கீத வார்த்தை உங்களுக்காக வாசிக்கிறேன் சங்கீதம் பனிரெண்டு ஏழு கத்தாவை நீர் அவர்களை காப்பாற்றி அவர்களை என்றைக்கும் இந்த சந்ததிக்கு விளக்கி காத்துக் கொள்வீர் சங்கீதக்காரன் தாவிது அந்த வார்த்தையை நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு சொல்லுகிறான் இயேசு கிறிஸ்துவும் பாருங்கள் தம்முடைய சீசர்களுக்காக பிதாவை நோக்கி ஜபிக்கிற ஜபம் யோவான் அச்சி நூல் பதினேழாம் அதிகாரத்தில் இருக்கிறது அந்த ஜபத்துக்கு நடுவில் பதினேழு பதினைந்து நினைக்கின்றேன் ஆண்டவர் இவர்களை தீமை நின்று ரட்சித்து காத்து கொள்ளும் என்று ஜபிக்கிறதை நாம் அங்கே வாசிக்கின்றோம் ஜபம் என்பது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா தீமையிலிருந்தும் நம்மை ரட்சித்து காப்பாற்றும் நம்மை மீட்டெடுக்கும் அன்பிற்குரியவர்களே சோதனைக்குட்படாதபடி விழித்திருந்து ஜபம் என்று கத்தர் சொன்னார் அந்த ஜபம் தான் எல்லா தீமைக்கும் என்று கத்தர் சொன்னார் ரட்சிப்பது ஜபம் ஏசு கிறிஸ்து கல்வாரி சிலுவை சுமப்பதற்கு முன்பதாக கச்சமனையிலே ஜபம் பண்ணினார் அந்த ஜபம் பிதாவுக்கு விரோதமாக தீங்கு செய்யாதபடி அல்லது தீமையில் அகப்பட்டுக் கொள்ளாதபடி அவர் வெற்றி பெற உதவி செய்தது ஜபிக்காமல் உறங்கி போன நித்திரை செய்த சீசருடைய வாழ்க்கையிலே அவர்கள் மறுதளித்தார்கள் சபித்தார்கள் சத்தியமணினார்கள் ஆண்டவரை விட்டுவிட்டு எங்க ஓடி போனார்கள் தேவனுக்கு உரதமான செயல்பாடுதான் அவரிடத்தில் காண முடிந்தது தீமை அவர்களை பிடித்துக் கொண்டது அன்பிற்குரியவர்களை ஜபம் மாத்திரம்தான் நம்முடைய வாழ்க்கையில மிகப்பெரிய வெற்றியை கொடுக்க முடியும் பழைய ஏற்பாட்டு புத்தகத்திலே ஒரு மனிதனை குறித்து இப்படி எழுதப்பட்டிருக்கிறது ஒன்று நாலாம் புத்தகம் நான்காவது அதிகாரம் பத்தாவது வசனம் ஒரு தாய் மகனை பெற்றெடுத்தால் துக்கத்தோடவனை பெற்றெடுத்தால் வேதனையோடு பெற்றெடுத்தான் அவன் பிறந்ததே மிக கடினமான சூழ்நிலையில அவன் பேர் யாபேஸ் யாபேஸ் தன்னுடைய துக்கத்தில் இருந்து வெளியில வருவதற்கு அவன் ஜபிக்கின்றான் எப்படி ஜபிக்கின்றான் அந்த வார்த்தையை நான் வாசிக்கின்றேன் யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விளக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான் தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு விளக்கி என்னை காத்துக்கொள்ளும் என்று வேண்டிக் கொண்டான் கவனியங்கள் அன்பானவர்களே தீமையில் இருந்து கத்திரவுகளை ரட்சித்து விளக்கி காப்பாற்றுவார் உங்களுக்கு உதவி செய்வார் தீங்கையிலே நீங்கள் அகப்பட்டு நீங்கள் தோற்று மாட்டீர்கள் நீங்கள் சோந்து போக மாட்டீர்கள் தீமைக்கு நடுவில் எல்லாவற்றையும் வெற்றி கொள்வீர்கள் எல்லாவற்றையும் ஜெயிப்பதற்கு கத்தர் உங்களுக்கு உதவி செய்வார் அப்படியானால் நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன ஜபத்தை விட்டுவிட வேண்டாம் நீங்கள் கொஞ்சமா ஜபிக்கிறீங்களோ நிறைய ஜபிக்கிறீங்களோ டசன்ட் மேட்டர் ஆனால் நீங்கள் பிதாவை நோக்கி ஜெபிக்க வேண்டும் தேவனை நோக்கி மன்றாட வேண்டும் ஒரு சிறிய ஜெபத்தை செய்யுங்கள் பிற்பாடு நீங்கள் நேரம் எடுத்து ஜபம் பண்ணுங்கள் அதற்காக ரொம்ப சுருக்கமா ஜோகம் காலத்தை ஓட்டக்கூடாது தேவனிடத்துல பேசுங்கள் உங்களுடைய பிரச்சனைகளை அவரிடத்துல கொண்டு செல்லுங்கள் எங்கே நெருக்கப்படுகிறீர்கள் எங்கே உபத்திரவப்படுகிறீர்கள் எங்கே அவமானப்படுத்தப்பட்டீர்கள் எங்கே உதாசீனப்படுத்தப்பட்டீர்கள் எல்லாவற்றையும் சொல்லுங்கள் உங்களுடைய வெற்றிக்கு நடுவிலே அவருடைய நாமத்தை துதித்து அவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்கள் அவரோடு உறவாடுங்கள் அவரோடு பேசுங்கள் அப்படி செய்கிறபோது போது என கண்பானவர்களை உங்களுக்கு வரக்கூடிய எல்லா நெருக்கடி உங்களுக்கு வரக்கூடிய எல்லா பிரச்சனைக்கு நடுவில் அவர் உங்களை விளக்கி பாதுகாப்பார் வெகு காலத்துக்கு முன்பதாக நான் சொல்வது ஒரு நூற்றி ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பதாக அல்லது இருநூறு ஆண்டுகளுக்கு முன்பதாக வைத்துக் கொள்ளுங்கள் உத்தேசமாகத்தான் நான் சொல்லுகிறேன் நடந்த ஒரு நிகழ்வு எனக்கு காலம் ஞாபகத்தில் இல்லை வெளிதேசம் தேசம் ஒன்றில் வில்லியம் என்ற ஒரு அருமையான சகோதரன் அதாவது டீன் ஏஜ் பாய் அவனுக்கு ஒரு வேலை கொடுக்கப்பட்டது தற்காலிகமாக என்ன வேலை என்று சொன்னால் ஒரு பட்டணத்திலிருந்து மற்றொரு பட்டணத்திற்கு காட்டு வழியே அந்த வங்கியினுடைய கொஞ்சம் பணத்தை கொண்டு செல்ல வேண்டும் ஆகவே வழக்கமாக குதிரையில குதிரை நன்றாக சவாரி செய்யக்கூடிய வெள்ளியம் அதில் தேர்ச்சி பெற்றிருந்தான் பணத்தை எடுத்துக்கொண்டு வேக வேகமாக காட்டு பகுதியிலே அவன் பிரயாணம் செய்து அந்த பணத்தை கொண்டு கொண்டு போய் அடுத்த இடத்திலே ஒப்படைக்க வேண்டும் ஸோ இது கடினமான வேலை யாராவது விவரம் தெரிந்தவர்கள் இதை பார்த்து வைத்துக் கொண்டவர்கள் அவனை வழியிலே மடக்கி அவனை கொன்று போட்டு பணத்தை எடுத்துக்கொண்டு போக முடியும் ஒரு ஆபத்தான ஒரு வேலை ஆனால் அதை மிக சவாலாக எடுத்துக்கொண்டான் வில்லியம் வில்லியமுடைய தாயார் நன்கு ஜபிக்கிறவர்கள் அன்று ஒரு நாள் அந்த வங்கி அடுத்த பட்டணத்தில் இருக்கக்கூடிய ஒரு வங்கிக்கு ஒரு தொகையை கொண்டு போக சொன்னது இவன் வேகமாய் சென்றான் தன் தாயினிடத்தில் நடந்தவற்றை சொன்னான் அம்மா நான் அந்த பட்டணத்துக்கு போகிறேன் அது வழிப்பறி செய்கிற மக்கள் அதிகமான பேர் அந்த பகுதியில் காட்டில் இருக்கிறான் என்று கேள்விப்படுகிறேன் என்னுடைய பாதுகாப்பக ஜோமனுங்களம்மா என்று கேட்டான் தாயும் கருத்தாய் ஜபித்தாள் ஜபித்த பிறகு இவன் குதிரையில் ஏறினான் அந்த பணம் முன்பதாக வைத்து கொண்டான் அந்த குதிரையை செலுத்தினான் குதிரை இப்பொழுது அடர்ந்த காற்று வழியாய் கொண்டிருக்கிறது போய்க் கொண்டிருக்கிற போதே அவனுடைய மனதில் ஒரு விதமான கலக்கம் ஒரு விதமான திகில் ஏதோ தனக்கு ஆபத்து வரப்போகிறது என்று அவன் உணர்ந்தான் உடனடியாக குதிரையிலிருந்து இறங்கினான் அதே இடத்துல அந்த காட்டில் முனங்கால் படிகிட்டான் ஆன் ரெண்டு கரங்களை உயர்த்தினான் ஏசப்பா உம்மை நோக்கி ஜெபிக்கிறேன் எந்த தீங்கும் எனக்கு வரக்கூடாது என்னை காப்பாற்றும் எனக்கு உதவி செய்யும் என்று அவன் சத்தத்தை உயர்த்தி ஜெபம் பண்ணினான் ஜெபம் பண்ணிட்டு அவன் எழுந்தான் பாருங்கள் அவனுடைய மனசுல அவ்வளவு தைரியமும் சந்தோஷம் வந்தது எழும்பி நான் குதிரையை செலுத்தினான் குதிரை வேகமாய் சென்றது அவன் அடுத்த பட்டணத்துக்கு சென்றது பணத்தை ஒப்படைத்து விட்டு பத்திரமாய் திரும்பி வந்தான் நாட்கள் உருண்டது ஒரு நாள் வில்லியமுக்கு ஒரு தகவல் மருத்துவமனையிலே ஒருவர் உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறார் சாக போகிறார் சாகிறதுக்கு முன்னாடி உங்களை பார்க்கணும்னு ஆசைப்படுகிறார் என்று சொன்னபோது போது புரியவில்லை யார் அது என்னை பார்க்க ஆசை என்று கேட்டார் இல்லை உங்களை அழைத்து வர சொன்னார்கள் மருத்துவமனைக்கு சென்றான் அவன் மருத்துவமனையிலே படுத்திருந்தவர் யார் என்றவனுக்கு புரியவில்லை அருகில் வரும்படி செய்கை காண்பித்தார் அருகில் சென்றான் அவருடைய கரங்களை அவர் பற்றி கொண்டார் தம்பி என்ன உங்களுக்கு தெரியாது ஆனால் ஒன் உங்களை எனக்கு தெரியும் குறிப்பிட்ட நாளில் நீங்கள் ஒரு பெருந்தொகை பணத்தை எடுத்துக்கொண்டு அடுத்த பட்டணத்திற்கு கொண்டு போய் சேர்க்க போகிற செய்தி எனக்கு வந்தது ஆகவே அடர்ந்த காட்டுக்கு நடுவில் ஒரு அடியில் நான் ஒளிந்திருந்தேன் என்னுடைய வருகைக்காக உன்னுடைய குதிரை வரும்போது நான் உங்களை குறிப்பாக்க துவங்கிவிட்டேன் துப்பாக்கியை உங்களுக்கு நேராக வைத்து குறி பார்த்து கொண்டிருந்த போது நான் சுடப்போகிற அந்த கணத்தில் திடீர்னு குதிரையை நிறுத்திவிட்டு இறங்கினீர்கள் இறங்கட மாத்திரத்தில் முணங்கால் படியிட்டு நீங்கள் ஜபம் பண்ண துவங்கினீர்கள் நான் அதன் பிறகு என்னுடைய துப்பாக்கி என்னால் இயக்கவே முடியவில்லை நான் அதை இயக்க வேண்டும் என்று நினைக்கின்றேன் என்னால் இயக்க முடியவில்லை ஆச்சரியமாக இருந்தது என் கை அப்படி மரத்து போனது நீங்கள் குதிரையில் ஏறி வெகு தூரம் போன பிறகுதான் என்னுடைய கை செயலுக்கு வந்தது இது தெய்வச் செயல் என்று நம்பினேன் என் குற்றத்தை மன்னித்து விடுங்கள் எனக்காக இயேசு இடத்திலே ஜபி ஜெபிப்பீர்களா என்று அவன் கேட்டான் இந்த வில்லியமும் அவருக்காக ஜெபித்தான் ஜெபம் பண்ணி முடித்த உடனே அவருடைய உயிரும் நின்று போனது அன்பானவர்களே நமக்கு வரக்கூடிய தீங்கு நமக்கு வரக்கூடிய கஷ்டங்கள் ஏராளமாக இருக்கிறது இதுக்கு நடுவில் நாம் ஜெபம் செய்கிறவர்களாக இருந்தால் எல்லா தீங்குக்கும் ஆண்டவர் இயேசு நம்மை விளக்கி பாதுகாப்பார் நான் நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள் ஜெபத்தி விட்டு விடாதிருங்கள் தீமைக்கு நடுவிலே ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார் உங்களை காப்பாற்றுவார் அன்பானவர்களே எனக்கு இந்த தீங்கு நடந்து விடுமோ இந்த ஆபத்தில் சிக்கிக்கொள்வேனோ இந்த கஷ்டத்துக்கு நடுவில் என அகப்பட்டுக் கொள்வேனோ இந்த அவமானம் எனக்கு வந்து விடுமோ என்றெல்லாம் பயப்படுகிறீர்களா தீங்குக்கும் ஆபத்துக்கும் விபத்துக்கும் நாச மோசங்களுக்கும் பயந்து செத்தது போதும் ஜெபத்தை செய்ய துவங்குங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எல்லா சோதனைகளிலிருந்தும் நம்மை ரட்சிக்கிறவர் நீங்கள் ஜபிக்கிற ஜபம் உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றங்களை கொண்டு வரும் உங்களுடைய வாழ்க்கையில் வரக்கூடிய எல்லா தீங்குக்கும் உங்களை விளக்கி காப்பாற்றும் பாதுகாக்கும் ஜபத்தை நிறுத்தி விடாமல் செய்யுங்கள் அதுதான் மிக தேவை ஜெபிப்போம் தீமையிலிருந்து கத்தனம் ரெட்சித்து விளக்கி காப்பாற்றுவார் ஜெபிப்போமா நேசிக்கிறங்கள் பரலோக தந்தையே இந்த அருமையான ஆசீர்வதிக்கப்பட்ட இனிய தருணத்திற்காக நன்றி இந்த வார்த்தைகளை தொலைக்காட்சி வழியாக யூடியூப் வழியாக முகநூல் பக்கத்தின் வழியாக யாரெல்லாம் பார்க்கிறார்களோ அவர்களுக்கு ஒரு தைரியத்தை கொடுக்கும் அவர்களுக்கு ஒரு பலன் உண்டாகட்டும் பிள்ளைகள் எந்த தீங்களும் அகப்பட்டுக் கொள்ளாதபடி விளக்கி பாதுகாத்துக் ஆண்டவரே தகப்பனே பலவிதமான கொள்ளுங்க அச்சம் கலக்கம் நடுவில் என் அன்பு சகோதர சகோதரிகளுக்கு இப்பொழுதே

ஒரு செய்தியை வாட்ஸ்அப்பில் அனுப்பி வருகிறோம் நீங்கள் அதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்பினால் தமிழில் பெறுவதற்கு நைன் சிக்ஸ் டபுள் ஜீரோ டபுள் சிக்ஸ் டூ ஃபோர் டபுள் சிக்ஸ் என்ற எண்ணிற்கு வாக்கு தத்தம் தேவை என்று டெக்ஸ்ட் பண்ணுங்க முடிந்தால் உடைய பெயர் மற்றும் மாவட்டத்தினுடைய பெயரை இன்க்ளூட் பண்ணுங்க ஆங்கிலத்தில் வேணும்னு சொல்கிறவங்க டபுள் நைன் ஃபோர் த்ரீ நைன் டூ ஒன் டூ ஃபைவ் ஒன் என்ற நிற்கு நீட் ப்ராமிஷன் டெக்ஸ்ட் பண்ணிவிட்டு உங்களுடைய நேம் அண்ட் டிஸ்ட்ரிக் நேமை டெக்ஸ்ட் பண்ணுங்கள் இந்த வசனங்கள் உங்களுக்கு வந்து சேரும் இந்த வார்த்தைகள் மிகுந்த ஆசிர்வாதமாக இருக்கும் காட் பிளஸ் யூ